வணக்கங்க. வாங்க, நம்ம இன்னைக்கு காராமணி வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் பண்ண போகிறோம். ஆமாங்க, இங்கே டெரஸ் கார்டனில் காராமணி நிறைய வந்திருக்குங்க. அதை பறித்து வந்து இன்னைக்கு ஒரு சமையல் பண்ணலாம். வாங்க டெரஸ் கார்டன் பார்க்கலாம். எங்கள் டெரஸ் கார்டனில் இந்த முறை நிறைய காராமணி எடுத்துருக்குங்க. நீட்ட காராமணி, குட்ட காராமணி, அப்புறம் சிகப்பு காராமணி இருக்கு இல்லையா, அது இதெல்லாம் நிறைய எடுத்துருக்குங்க. காராமணி பயிர் பண்ணதுலேருந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு அரை கிலோ அளவுக்கு காராமணி கிடச்சிருதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீட்ட காராமணி இருக்கு இல்லையா, நல்ல லாங்காக வருதுங்க. பொரியலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 செடிக்கு மேலே இருக்குங்க. அதனால் தேவையான அளவுக்கு காராமணி கிடச்சிருதுங்க. காராமணியை பார்த்தீங்கன்னா அதிக பேர் என்ன பண்ணுவாங்க, வாயு தொந்தரவுக்குன்ட்டு பயன்படுத்துறதில்ல. இருந்தாலும் நம்ம அதில் பூண்டு நிறைய பயன்படுத்தி செஞ்சோம்னா வாயு தொந்தரவு இருக்காதுங்க. மாடிக்கு வந்தாலே காரமணியில் நிறைய பூ எடுத்து காய் சரிச்சிட்டே தொங்குதுங்க. பார்க்கவே சூப்பராக, கண்கொள காட்சியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இதை பார்க்குற நீங்களும் உங்கள் தோட்டத்தில் காராமணியை பயிர் பண்ணுங்க. டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதை நான் பொரியல் பண்ணியிருக்கேன், சாம்பார் வச்சுருக்கேன், கூட்டு பண்ணியிருக்குங்க, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. காராமணியை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சீடுக்கும் விட்டுருக்கேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம தேவையானதை பறிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி குட்டை காராமணி, நீட்ட காராமணி ரெண்டுமே கட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டையும் சேர்த்து பொரியல் பண்ணலாம். நம்முடைய வீட்டுக்காராமணினால் இது ரொம்ப கழுவணும் அவசியம் இல்லைங்க. இருந்தாலும் இந்த மண் இருக்கும் இல்லையா, அதனால் கழுவிக்கலாம். ஓகேங்க, காராமணி ரெடிங்க. அடுத்து வேறு என்ன வேணும்னு பார்க்கலாம். ஓகேங்க, 3 வெங்காயம், கருவேப்பிலை, 1 தக்காளி இதெல்லாம் பிடிச்சு நறுக்கி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி காராமணியை சின்ன நறுக்கி வச்சுருக்கேங்க. நமக்கு காராமணி இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க. கடாய் காஞ்சிருச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அது கூடயே 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. வரமிளகாய் கம்மியாக சேர்த்துக்குங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வரமிளகாய் வந்து தேங்காய் அரைப்போம் இல்லையா, அப்போ கொஞ்சம் சேர்ப்போங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டுங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க. ஓரளவு தக்காளி வதங்கிய பிறகு நறுக்கி வச்சுருக்கிற காராமணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு காராமணி வதக்கிவிடுங்க. ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முதலாக பார்க்குறீங்களா, அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம மதுரை பண்ணல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகேங்க, காராமணி வதக்கிட்டோங்க. இப்போது அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. காராமணி வேகட்டுங்க. மசாலா அரைக்கலாங்க. தேங்காய், பூண்டு, சீரகம், வரமிளகாய், 1/4 முடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 முழு பூண்டு, 1 5 வரமிளகாய். உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும்னா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து 1/9 அரைக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. தேங்காய் அரைக்கும் போது நைஸாக அரைச்சிடாதீங்க, 1/9 இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. காராமணி வெந்துருச்சுங்க. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். அதே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. காராமணி நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா மெத்துன்னு வெந்திருக்குங்க. இந்த காராமணி வாய் தொந்தரவுக்காதுங்க. காரம் நம்ம பூண்டு நிறைய சேர்க்குறோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த காராமணி பொரியலை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, இல்லையா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது நம்ம வாழைப்பூ இருக்கு இல்லையா, அந்த பொரியல் பண்ணுற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆமாங்க, இந்த முட்டை பொரியல், வாழைப்பூ பொரியல், இந்த மாதிரி பொரியல் பண்ணோம் இல்லையா, அதை விட சூப்பராக இருக்குங்க.
ரொம்ப ரொம்ப டேஸ்டான சத்தான சுவையான காரமணி பொருள் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, நீங்களும் இதேமாரி காரமணி பொருள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்க சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு முறை இந்த காரமணி பொரியலை நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.